We live in a society of mounting consumerism, which is having severe consequences on the environment in which we live in many ways. Getting rid of garbage is something most people take for granted. Did you know that the average person in the Madurai city throws away 300 to 400 grams of waste a day? Madurai Maharashtra Purthavari, Adunode Makalin, Obeyate Purthu, Kanakittal, Sarasariaga, நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 350 கிராம் முதல் 400 கிராம் வரை உபயோகப்படுத்துகிறார்கள். இந்த 400 கிராம் கார்பேஜை முழுவதும் 12 லட்சம் மக்கள் தொகை கணக்கிட்டால் சுமார் 450 to 500 மெட்ரிக் டன் தினமும் உருவாக்கக்கூடிய நிலையில் இருந்து வருகிறோம். Where does all your garbage go? மொத்தமா ஒரு இடத்துல போய் கொட்டுவாங்க, அவ்வளவுதான் தெரியும். அந்த இது இருக்கு இல்லையா, வாட் இஸ் கால்ட், ஒரு அவுட்டரில் ஒரு அவனியாபுரம் தாண்டி, இல்லை அவனியாபுரம் தாண்டி இன்னொரு இடம் சொன்னாங்க. இது நேரம் வெள்ளக்கல் ஏர்போர்ட், வெள்ளக்கல் இருக்கியா, அங்கே போய் collection and disposal of waste in a city that has a population of more than 10 lakhs is a major challenge. Every day, Madurai city discharges 770 lakhs liters of sewage and 450 metric tons of solid waste. Unfortunately for Madurai, the age-old practice of waste disposal still means simply dumping it elsewhere. With inadequate collection mechanisms, the solid waste are heaped in a haphazard manner along the roadsides, tanks and ponds, near the overflowing corporation dustbins, public drinking water taps and vacant plots. Even temple tanks are not spared. How then will river Vaigai and canals be? The result of dumping all the waste generated every day from Madurai at Vellakkal near Avaniyapuram has been threatening the environment and people living around. இதுல எத்தனை பேர் பாம்பு கடிச்சு இறந்துருக்காங்க, பாம்பு கடிச்சு தன்னால கால் வீங்கினவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் புத்துநோய் வந்து இருக்காங்க. இதில் நிறையா வந்து ஆஸ்துமாதான் அதிகமாக வரும். இந்த புகை இருமிச்சல் குப்பையினால ஆஸ்துமாதான் அதிகமாக வரும். குப்பையை கொட்டுறதுனால கொசு ஈய தொல்லை அதிகமாக இருக்குது, திரும்ப நோய்கள் பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க. கொசு வந்து ரொம்ப நைட்டில் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கு, நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குது. வெறி நாய் இந்த மாதிரி நோய் வந்த நாய்கள்லாம் கொண்டு வந்து மாநகராட்சி அப்படியே கொண்டு வந்து கவுத்து விட்டு போயிடுறாங்க. அது நைட்டில் வந்து பிள்ளைகளை கடிக்கிறது, ஆடு மாடுகளை கடித்து தொல்லை பண்ணுறது, கோழிகள் அப்படியே உயிரை தூக்கிட்டு போயிடுது, இந்த மாதிரி பிரச்சனை அதிகம் இருக்குது. திரும்ப இந்த ஊசி மாநகராட்சி வந்து பெரியாஸ்பத்திரியிலேருந்து அரசு மருத்துவமனையில் கொண்டு வர்ற ஊசி கை கால் உறுப்புகள்லாம் கட் பண்ணி போடுறது அப்படியே கொண்டு வந்து இங்கே மொத்தமாக கொட்டிட்டு போயிடுறாங்க. அதை நாய் தூக்கிட்டு வந்து தெருவு இந்த மாதிரி ஊருக்குள்ளே மக்கள் நடமாட்ட இடத்துல அதிகம் வீசி போட்டு போயிடுது. குழந்தைகள் பிறக்கிற குழந்தை இறந்தோடனே அதை அப்படியே கொண்டு வந்து மாநகராட்சி ஒன்று வந்து இங்கே கொட்டிட்டு போயிடுது. டிஸ்போசல் ஆஃப் பயோமெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் விச் கேன் கிவ் ரைஸ் டு 3 types ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஒன் இஸ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், அனதர் இஸ் ஸ்கின் டிசீசஸ், அனதர் ப்ராப்ளம் இஸ் ஏர் பொல்யூஷன் விச் லீட்ஸ் டு lung diseases. So the improper disposal of biomedical products directly it won't affect the heart cardiovascular system, but it can affect some mainly lungs, later in it onto the heart also. How it affects the heart? One is chronic lung disease will lead to
டேமேஜ் ஆஃப் த லங்ஸ் விச் இன்டெரக்ட்லி விச் இன்க்ரீசஸ் த ஒர்க் லோட் ஆஃப் த ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட். அல்டிமேட்லி இட் இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் சப்ளைங் த பிளட் வெசல் சப்ளைங் த லங்ஸ் ஆஃப் த சிஸ்டம். அல்டிமேட்லி பேஷண்ட் டெவலப் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன், தென் டே டெவலப் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் லேட்டர். ஸோ திஸ் ஆர் த ப்ராப்ளம் ரிலேட்டட் டு த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இன் ரிலேஷன் டு த இம்ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த பயோமெடிக்கல் வேஸ்ட். கவர்மெண்ட் எங்களுக்குன்னு அது ஒரு குப்பை அவங்களை நீங்கள் கொட்டக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பலமுறை எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி பார்த்துட்டு அவங்க கொட்டமாக இருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க குப்பை ஒட்டினாலுமே அந்த அளவுக்கு ஒரு காம்பவுண்ட் சவர் எடுத்து கொடுத்துட்டு எங்களுக்கு இந்த பக்கம் வராமல் தீ வைக்காம அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வித் நோ காம்பவுண்ட் வால் அரவுண்ட், ஆக்சஸ் ஃபார் ராக் பிக்கர்ஸ் டு த ஸ்ப்ராலிங் யார்ட் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் ஈஸி. த சைட் மார்க்ஸ் ஹியூமன் டிக்னிட்டி. த ஸ்கேவெஞ்சர்ஸ் ஏக் அவுட் அ லிவிங் அண்ட் தே ஹாவ் டு புட் அப் வித் த ஃபியூம்ஸ் அண்ட் த டிசீசஸ். கச்சமா அறுபது வருஷமா இருக்கும். இந்த குப்பைக்குன்ற வேலையும் இந்த இந்த புள்ள இருக்கிற வேலையும் எங்களுக்கு சம்பளம் ஒரு முடி அறுத்தா 15 காசு தருவாங்க. அது பத்தாது. அதை 100 முடி 200 முடி அறுத்து 12 மணி வரைக்கும் கிடந்து வரோம். அது ஒரு அரிசித்தான் செய்ய முடியும். மிச்சம் குழம்புக்கலாம் மிச்சம் குப்பையை பிக்கின்றோம். ஊர் இந்த காடி காத்து அடிச்சு நான் போக போகிறோம். அந்த ஊருக்குள்ளே வந்து முளைஞ்சிருது. ரொம்ப நோயாயிருது. இதில் கிட்டத்தட்ட நான் வந்து இந்த ஊரில் 60 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு 500 ஆள் செத்துருக்கோம்மா. அதில் இந்த நோயில் அடிபட்டாள். இந்த நோயில் இந்த பச்சைக்கு இந்த பிள்ளைச்சிக்கு வந்து கால் கையெல்லாம் வெடித்து நத்த குறவாகி வகுறு வீங்கி கண் வீங்கி நத்தம் இல்லாமல் ஆனால் வசதியான சாப்பாடு இல்லாமல் அப்படி ஆள் செத்துருக்கு. நான் வந்த பிற்பாடு அதுக்கு மேலே எத்தனை வரும். த மெயின் பார்ட்டிகல் திஸ் இட் இஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் இன் தி ஏர் பொல்யூஷன். சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைட் அண்ட் பார்ட்டிகல் மேட்டர்ஸ். தி பிரண்ட் ஆஃப் தி அட்டாக் ஆஃப் தீஸ் பொல்யூஷன் இஸ் மெயின்லி லங். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ரெஸ்பயர். ஸோ தே ஹாவ் டு ரெஸ்பயர் அட்லீஸ்ட் 16 to 20 டைம்ஸ் பெர் மினிட். ஸோ அட் எனி டைம் தே வில் டேக் 500 ml ஃப்ரம் த அட்மாஸ்ஃபியர். தட் இஸ் தி டைடல் வால்யூம் வாட் வி சே. தட் அமௌண்ட் ஆஃப் லங் என்டர்ஸ் தி ஏர் என்டர்ஸ் இன் டு த லங். இட் அட்மிக்ஸ்ட் வித் த பிளட் பிகாஸ் திஸ் இஸ் த ஒன்லி ஆர்கன் வேர் பிளட் அண்ட் ஏர் மிக்சஸ். ஸோ அட்மாஸ்ஃபியர் அண்ட் இன்டர்னல் மெல்யூ ஆஃப் தி பாடி மிக்சஸ். ஸோ தீஸ் காசஸ் மெனி டிசீசஸ். பட் அமங் தி மோஸ்ட் காமன் திங் வாட் யூ நோ ஆல்ரெடி இஸ் ஏர்வே டிசீஸ். ஏர்வே டிசீஸ் அமங் தி ஏர்வே டிசீஸ் பிராங்கியல் ஆஸ்மா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ பீப்புள் ஹூ ஆர் சசப்டபிள் டு பிராங்கியல் ஆஸ்மா ஆர் மோர் ப்ரோன் டு டெவலப் தீஸ் டிசீசஸ். வென் எவர் தெர்ஸ் அ ஃபியூம்ஸ், எனி ஃபார்ம் ஆஃப் ஃபியூம் விச் இஸ் அ இரிட்டன்ட் டு த ஏர்வே மியூகோசா. ஸோ எனி ஃபியூம் கேன் காஸ் இரிட்டேஷன் டு த மியூகோசா. இட் காசஸ் ஸ்லோயிங் த நேரோயிங் ஆஃப் தி மியூகோசா. ஸோ த பேஷண்ட் மே டெவலப் பிராங்கியல் ஆஸ்துமா. த அன்சயின்டிஃபிக் ப்ராக்டிஸ் ஆஃப் பர்னிங் த வேஸ்ட் இஸ் அ சோல் ரீசன் பிஹைண்ட் த திக் ஸ்மோக் பிலோவிங் இன் டு த ஏர் விச் கிரியேட்ஸ் ஹெல்த் ஹசார்ட் ஃபார் த பீப்புள் ஆஃப் த ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் nearby schools and colleges. There have been protests for many years against the burning of garbage at this site. இந்த ஊருக்குல கவுன்சிலர் எல்லா பேரும் சேர்ந்து நாங்க இந்த சாக்கடைக்குள்ளேயே நாங்க செத்துக்கிட்டு இருக்கோம். இந்த குப்பையெல்லாம் எங்களுக்கு வேணாம். இதுக்குள்ளேயே செத்துக்கிறோம். எங்க பிள்ளை வீட்டுலாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரத்துக்கு விரட்டணும். விரட்டும் போது இந்த சடங்கு பூரா எப்படி மல் கடிச்சு. ஆனால் அவங்க எங்களை வந்து டிப்பாய்க்கு கொண்டு டிப்பாய்க்கு முனையில் எங்களை பூரா சுட்டு தள்ளிடுவோம். எங்கள் இடம் கார்பரேஷன் இடம், நாங்கள் அப்படி தான் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை பூராத்தையும் போலீஸை வச்சு அரட்டி கொட்டிட்டாங்க. We are not sending the complete waste of Madurai city to there, but most of the waste, I would say more than 50% to 60% of liquid waste and 100% of solid waste is being dumped at that particular site. So here, due to the untreated disposal of wastewater as well as unplanned dumping of solid waste have created plenty of environmental hazards in terms of the pollution is with respect to water, surface water. Surface water is what I mean, the tanks, the water carrying bodies in the vicinity have already got polluted. This pollution will take place, you see the rainfall is there, this rainfall will fall on the solid waste. There will be the, you know, the water is a universal solvent. This is the character that is good for us, this is the character that creates pollution.
the gentleman will dilute first and carry all the contaminant to the site where it is flowing. This is the way surface water is getting polluted. This is the way groundwater is also getting polluted. ஆனால் இதை scientific முறையில் கையாளுகிறோம் என்றால் இதுவரை அதை நடைமுறைப்படுத்தவில்லை. இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். 2001 ஆண்டு உச்சநீதிமன்ற ஆணையின்படி ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளும் திடக்கழிவு மேலாண்மையை சயின்டிஃபிக் முறையில் கையாள வேண்டும் என்று ஒரு ஆணையும், அந்த ஆணையின் அடிப்படையில் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் வழங்கியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு உள்ளாட்சி நிறுவனமும் திடக்கழிவு மேலாண்மையை கையாள வேண்டும். அந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்ப மதுரை மாநகராட்சியில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பிரச்சனை இந்த திடக்கழிவு மேலாண்மை ஆகும். The Madurai Corporation is in the process of designing a scientific method for biocomposting of waste and landfilling at the same Vellakkal village under the Jawaharlal Nehru National Urban Renewal Mission. JNRM திட்டத்தில் இதற்காக ஒரு திட்ட மதிப்பீடு ₹74 கோடிகள் தயாரித்து ஜவஹர்லால் நேரு தேசிய புனரமைப்பு திட்டத்தில் இதற்காக நிதி உதவி பெற்றுள்ளோம். இந்த நிதி உதவி வைத்து வருகிற 2009 டிசம்பருக்குள் ஒரு அருமையான திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை மதுரை மாநகராட்சி கையாள இருக்கிறோம். இதற்கு முதற்கட்டமாக வாகனங்கள் வாங்குதல், ஒவ்வொரு வீட்டிற்கும் 2 பிளாஸ்டிக் தொட்டிகள் வீதம் பிளாஸ்டிக் பின்கள் வழங்கி குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று 2 பிரிவாக பிரித்து அந்த 2 பிரிவுகளையும் அப்படியே வெள்ளக்கல் கொண்டு போய் வெள்ளக்கல்லும் அதே மாதிரி மக்கும் குப்பைகளை உரம் தயாரித்தும் மக்காத குப்பைகளை சயின்டிஃபிக் சானிட்டரி லேண்ட்ஃபில் என்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அந்த அமைப்பில் தினமும் மக்காத குப்பைகளை கொட்டுவதற்கும் மக்கும் குப்பைகளை உரம் தயாரித்து அதை விவசாயிகளுக்கு கொண்டு செல்வதற்கும் ஒரு சிறந்த திட்டத்தை மதுரை மாநகராட்சி ஏற்படுத்தியுள்ளது. Influx of industries and software companies compounded with growing population pose serious threat over the future of the Madurai environment. Having more dump sites or putting up advanced landfills will never be the solution to the growing garbage problem of the city. What we need is a collective action by the government, private and the public to devise long-term solutions that are environmentally sound, financially viable and socially sustainable. Garbage creates not only health concerns for people in particular but to the overall state of our environment. Garbage affects the air we breathe and the water we drink. Garbage is disrupting our ecosystem. The important thing about the garbage is that we need to reduce, reuse and recycle to protect the environment. Let us do our share in minimizing the garbage volume. If we don't do our simple share, our city will soon be taken by our own garbage.